வெல்கம் பேக் டு தமிழ் டெக்கி 20. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேம் பிளே என்ன போகிறோம் அப்படின்னா பைக் ஸ்டாண்ட் அப்படின்னு கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணேன். ஓகே, இந்த கேம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னே நீங்கள் சேனல் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நோட்டீஸ் பண்ணி ஆள் போட்டி நான் அப்புறம் கேம் பிளே நோட்டீஸ் வந்துருக்கும். அதே மாதிரி மறக்காமல் வீடியோக்கு லைக் ஒன்று பண்ணிட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 44 MB தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பைக் கேம்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய கேம் வந்துச்சு. ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இது என்ன ஸ்டன்ட்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து சரி MB கம்மியாக தானே இருக்குது, இது எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி பார்ப்போம்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட மோடெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகாமல் இருக்குது. அதுவும் போக ஒவ்வொன்று வந்து மல்டிப்ளேயர் மோட் இருக்குது, அதே மாதிரி டேட்டா இருக்குது கேட்குது. ஸோ டேட்டா ஆன் பண்ணனா நிறைய ஆட் வரும், அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாது. அதனால் வந்து சும்மா ஃப்ரீ மோட் மட்டும் விளாண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து இதை போட்டு விட்டேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் எடுத்தோன்னா ஒரு பைக் ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைக் ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் அவங்களே வந்து அன்லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம நிறைய ப்ளே பண்ணி அதில் கிடைக்கிற காயின்ஸ் வச்சு புது பைக்ஸ் வாங்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரக்டர் வந்து 2-3 கேரக்டர் வந்து இருக்குது, அதையும் வந்து நம்ம அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து லெவல் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடலாம். ஸோ கிராஃபிக்ஸ் எல்லாம் உண்மையாக சூப்பராக இருக்குது. எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிட்ஜ் எதுவுமே ஒன்றுமே தெரியல. அதேமாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு நீட்டாக தான் இருக்குது. கண்ட்ரோலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம அப்படியே போவோம். லெவல் 1 சீக்கிரமாக முடிச்சலாம் போல இருக்கே. ஓகே, லெவல் 1 வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெவல் 2 கொஞ்சம் சளி பிடிச்சிருங்க, அதனால் பேசவே முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து லெவல் 1 வந்து அவங்க என்னமோ ரிவார்ட்ஸ் காயின்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். என்னடாது ஐஸ் கட்டியா? ஓ, கண்ணாடி குண்டு மாதிரி இருக்குங்க. போடு. ஓ, பைப்பெல்லாம் வச்சுருக்காங்க பாரு. நிறையா டிஸ்டர்பன்ஸ் ஆகும் நினச்சேன், பட் ஆனால் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக தாங்க இருக்குது விளையாடுறது. லெவல் போக போக வேணால் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, சளி பிடிக்கவே கூடாதுங்க யாருக்குமே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, வாவ், ஆட்டோமேட்டிக்காக பாலம் அதுவே கட்டிக்குது. என்னடா பாதி காணோம், கொஞ்சம் ஸ்பீடாக தான் கொண்டு வந்து வச்சா நல்லாயிருக்கும், ரொம்ப லேட்டாக வருது. ஆஹா, ஆ வந்துடுச்சுப்பா, கிட்ட நெருங்கிட்டோம். லெவல் 2 வந்து சீக்கிரமாக முடிச்சிருவோம், அவ்வளோதாங்க. லெவல் 2 ஃபினிஷ். ஓகே, அடுத்து லெவல் 3. இன்னும் பார்த்தீங்கன்னா 100% வரணும். இப்போ தான் நம்ம 5% வந்திருக்கோம். 100% வந்தால் தான் நம்ம வந்து ஃபுல் லெவல் கம்ப்ளீட் பண்ணதாக அர்த்தம். ஓகே, ஆஹா, நெருப்பால் எரியுதே. இதில் பூந்து வந்தானா வண்டியும் வெடிச்சிரு, இவனும் செத்துருவான். ஓ, திடீர் திடீர்னு வருதுப்பா. நல்லாதாங்க இருக்குது, கிராஃபிக்ஸ் எல்லாம் உண்மையாக சூப்பராக இருக்குது. வா, ஜம்ப்பு ஓட்டுறா, ஓட்டுறா, அடிச்சு ஓட்டுறா, ஸ்பீடாக ஓட்டுறா. போகலாம் போகலாம் போகலாம். நிறையா தரங்கள் வந்தால் சூப்பராக இருக்கும், ஆனால் இதில் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம், லெவல் அதிகமாகும் போது வந்தாலும் வரலாம். போடு, சர்ருன்னு போயிட்டு வருது. ஓ, பேக் ஃப்ளிப்புக்கு ஒரு பாயிண்ட்டு, ஃபினிஷிங் வந்தாச்சுப்பா. லெவல் 3 கம்ப்ளீட். இவனை உற்சாகப்படுத்துறதுக்கு யாருமே இல்லையா? இவன் தனியாக போகிற மாதிரி இருக்குங்க. உற்சாகப்படுத்துறதுக்கு ஆள் இருந்தால் தான் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இவன் மட்டும் எங்கே போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சிருங்க, நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து வந்துடுவோம். என்னமோ அன்லாக் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து 4th லெவல்னு நினைக்கிறேன். கிளப்புடா வண்டியை, கண்டெய்னர் வச்சுருக்கா. ஆஹா, திரும்ப நெருப்பு வளையுமா, இதுக்குள்ளேயே தான் பூந்து போகணுமா. பாவங்க, அவனுக்கு கண்ணெல்லாம் எரியும், அவனும் ஒரு மனுஷன் தானே. ஓகே, போகலாம். கொஞ்சம் தூரம் வந்துட்டோம், இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு மட்டும்தான் இருக்குது. அதை தாண்டிட்டோம்னா நம்ம வந்து லெவல் 4 வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக பாருங்களேன், ஏதோ ஒரு தண்ணி மாதிரி இருக்குது, எல்லாமே ஒரு ஆறு கடல் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் மாதிரி இருக்குது. ஐயோ, நெருப்பு பிடிச்சிருச்சுங்க இவன் வண்டியில். தண்ணியில் தான் போகிறான், அப்பவும் நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குது. ஆஹா, ஃபினிஷிங் வந்துட்டோம், லெவல் 4 ஃபினிஷ் பண்ணிட்டோம். சூப்பர் இல்லை? ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் ரிவார்ட்ஸ் சீக்கிரமாக கொடுங்கடா டேய். நம்ம போய் ஹோம் பேஜில் என்ன இருக்குன்னு பார்ப்போம், வேறு என்னென்ன வந்து அன்லாக் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து, ஓ, இதான் லெவல் செலெக்ஷனா. இதில் என்னமோ போட்டிருக்காங்க, ஸ்கை மோடு, ஸ்டோன் ஹென்ச்சு, ஐஸ்லேண்டு, அதெல்லாம் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங் மிஷன்லாம் முடித்தா தான் மீதியெல்லாம் அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி மல்டிப்ளேயர் மோடெல்லாம் இருக்குங்க. ஓ, இது என்னது? ஓ, இதில் தான் பலூன்ஸ் என்னமோ நிறைய மோடு வந்து லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மல்டிப்ளேயர் இருக்குது. ஸோ மல்டிப்ளேயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயின்ஸ் வந்து ஸ்பென் பண்ணும். ஸோ நம்ம ஸ்பென் பண்ணுற காயின்ஸ்க்கு வந்து நம்ம வின் பண்ணோன்னா அதிகமாக வந்து அதை விட டபுளாக கிடைக்கும். சப்போஸ் தோத்துட்டோம்னா ஒன்றுமே கிடைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டு கொண்டேன். வீடியோ எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பாய்.